வணக்கம் மக்களே, ரோட்ஸ் அண்ட் ட்ரெஸ்க்கு உங்கள் எல்லாரும் வரவேற்கிறேன். நான் சுரேந்தர், நான் ஒரு ஆட்டோமொபைல் ஜேர்னலிஸ்ட், சீனியர் அசன்ட்ரேட்டர் ஆஃப் காடி வாடி. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் ரிவ்யூவர் கிட்டிருந்து கார்ஸ் அண்ட் பைக்ஸ் ரிவ்யூஸ் மட்டும் இல்லை, நிறைய ஆட்டோமோட்டிவ் கண்டு நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த கார்ஸ் அண்ட் பைக்ஸ் புதுசாக லான்ச் ஆகுது, எல்லாத்தோட ரிவ்யூஸ், வாக் அரவுண்ட் வீடியோஸ், லான்ச் பற்றின விஷயங்கள், அப்கமிங் மாடல்ஸ் பற்றி எல்லாமே வந்து நம்ம சேனலில் தான் ஃபர்ஸ்ட் வரும் தமிழில். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இரண்டாவது ஜென்ரேஷன் மஹிந்திரா தார் 2020 லான்ச் பண்ணாங்க. அப்போருந்தே அது வந்து பெரிய சக்ஸஸ். அதுக்கு ஒரு மெயின் காரணம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஒரிஜினல் தார் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி ஆஃப்ரோட் மெஷினாக இருந்து எல்லாருக்குமே அப்பீல் ஆகிற மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் லிஸ்ட்டையும் கொடுத்துச்சு. அதாவது ஜஸ்ட் ஆஃப்ரோட் மட்டும் போகிற கஸ்டமர்ஸ் இல்லாமல் ஃபேமிலி பேஸ் கஸ்டமர்ஸும் மஹிந்திரா தாரை ஃபைனலி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப ப்ரீமியமான இன்டீரியர், நல்ல ஃபீச்சர் செட்டு எல்லாமே சேர்த்து கொடுத்ததுனால இந்த வண்டி செம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. இப்போது மஹிந்திரா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரீவீல் டிரைவ் வேரியண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரீவீல் டிரைவ் வேரியண்ட் ஃபோர் வீல் டிரைவ் வேரியண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸஸ் கம்மி. ஏன் தெரியுமா? இந்த வண்டியில் 1.5 லிட்டர் புது டீசல் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ் மராஜோவில் இருந்த எக்ஸ்யூவிஸ் 300 இருக்க சேம் என்ஜின் தான். ஸோ அது லான்ச் அது இன்ட்ரடியூஸ் பண்ணதுனாலையும், இந்த வண்டி ஆல்ரெடி ஒரு 4 மீட்டருக்கு கீழே லென்த் இருக்கிற கார்னாலையும் இந்த வண்டிக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ப்ரைஸஸ் வந்து மேசிவாக கம்மியாயிருக்கு. ப்ரைஸஸ் படி இந்த வண்டி எடுக்கலாமான்றத நான் ஃபைனல் கன்க்ளூஷனை சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி இந்த வண்டி எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் பார்க்கும்போது இந்த ரீவீல் டிரைவ் வேரியண்ட்டில் எக்ஸ்டீரியர் எல்லாமே சேம் தாங்க ஃபோர் வீல் டிரைவ் வேரியண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது. ஜஸ்ட் ஃபோர் வீல் டிரைவ் வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த 4x4 பேஜ் இருக்கும். இதில் வந்து அந்த பேஜ் இல்லை. மற்றபடி எல்லாமே சிமிலர் தான். புது கலர் ஸ்கீம் சுட்டிருக்காங்க ரெண்டு. நாங்கள் ஓட்டினது வந்து பிளேசிங் ப்ரான்ஸு, ரொம்ப சூப்பரான கலர் ஸ்கீம், நல்ல லுக்கு இருக்கிற கலர் ஸ்கீம். ஈவன் எக்ஸ்வி 300 கூட இந்த கலர் ஸ்கீம் இருக்கும். எவரெஸ்ட் ஒயிட்டு அதுவும் வந்து பார்க்க நல்லாயிருக்கு. பட் பெஸ்ட் கலர் இந்த வண்டிக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூனிக்காக இருக்கிற கலர்னால் இந்த பிளேசிங் ப்ரான்ஸ் தான். இதெல்லாம் போக பேஸ் AX வேரியண்ட்டில் வந்து 16-inch ஸ்டீல் ரிம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து LX பார்த்தீங்கன்னா 18-inch அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு ஆல்டரின் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் வெறும் ஹார்ட் டாப் வேரியண்ட்டில் மட்டும்தான் இந்த பர்டிகுலர் ரீவீல் டிரைவ் மாடலை வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இன்டீரியர் படி பார்க்கும்போது இந்த ஃபோர் வீல் டிரைவ் வேரியண்ட்டில் இருக்கிற சில விஷயங்கள் இந்த வண்டியில் இல்லை. பட் பேசிக்லி எல்லாமே சிமிலர் தான். ஒரு பெரிய சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வண்டியில் ஏறி உட்காந்ததையும் ஒரு விஷயம் என்ன நோட் பண்ணுவீங்கன்னா, அந்த ஃபோர் வீல் டிரைவ் லீவர் இருக்கிற இடத்துல வந்து ஒரு கபி ஹோல்டர் இருக்கும். அது வந்து நீங்கள் ஃபோன் வச்சுக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுக்கலாம். இதெல்லாம் போக மற்றபடி பேசிக் லுக், டேஷ்போர்ட், சென்டர் கன்சோல் எல்லாமே வந்து உங்களுக்கு சிமிலர் தான். ஆனால் மஹிந்திரா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த பர்டிகுலர் ரீவீல் டிரைவ் வேரியண்ட்டில் வந்து மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? இந்த ரீவீல் டிரைவ் வேரியண்ட் யார் டார்கெட் பண்ணுதுன்னா, இப்போ மிட்சைஸ் எஸ்யூவி, அதாவது ஹூண்டாய் க்ரெட்டா, கியா செல்டோஸ், ஃபோக்ஸ்வாகன், டாகன், ஸ்கோடா குஷாக், எம்ஜி ஆஸ்டர், இதெல்லாம் வாங்குறதுக்கு யோசிச்சிருந்த கஸ்டமர்ஸை அப்பீல் பண்ணுறதுக்கு தான் இந்த ரீவீல் டிரைவ் வேரியண்ட். அதாவது ஃபுல்லி ப்ளோன் ஆஃப் ரோட் எந்தூசியாஸ்டான இல்லை அப்படின்ட்டு இருக்கவங்களுக்கு வந்து இந்த வண்டி அப்பீல் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு இவங்க நிறைய இன்டீரியல் ஃபீச்சர்ஸும் கொடுத்துருந்துருக்கலாம். அது வந்து பிளேட்டன்ட்லி மிஸ் ஆகுது. அது நான் எண்டில் சொல்கிறேன். பட் இந்த ஃபீச்சர்ஸ் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா, போதும் வாங்குற அளவுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயமே இருக்குங்க. லைக் 7-inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைமெண்ட் சிஸ்டம், ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு கனெக்டிவிட்டியோடு இருக்குது. ஈவன் ஃபோர் வீல் டிரைவ் வேரியண்ட்டில் இருக்கிற மாதிரி இன்க்ளினோ மீட்டர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் போக அனலாக் டயல்ஸ் இருக்குது, ப்ளூ சென்ஸ், இன்கார் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசென்டான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் லிஸ்ட்டு. ரெண்டு ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ் வித் இபிடி, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் லான்ச் அசிஸ்ட், ஹில் டிசன் கண்ட்ரோல், ஐசோஃபிக்ஸ், சைல்ட் சீட் ஆங்கரேஜஸ், அப்புறம் ரோல் கேஜ், இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி தார் ரொம்ப சேஃபான காரும் கூட, 4-star குளோபல் என்கேப் சேஃப்டி ரேட்டிங் வாங்கின ஒரு கார். ஸோ டூ வீல் டிரைவ் வேரியண்ட்க்கும் ஃபோர் வீல் டிரைவ் வேரியண்ட்க்கும் ஸ்பேஸ்லையும் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாதுங்க. மெயினாக வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் உட்காரும்போது டிரைவர் காக்பீட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய காக்பீட் மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட் பேசஞ்சருக்கும் இருக்கும். ஆனால் ரியரில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜான சைஸ் அடல்ட்ஸ்க்கு வந்து ஓகேவாக இருக்கும். கொஞ்சம் நல்லா ஸ்டவுட்டாக இருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த சீட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஸ்னக் ஃபிட் சீட்டாக இருக்கும். அதாவது ரொம்ப பாடி ஹக்கிங் சீட் மாதிரி இருக்கும். சைஸ் பெருசாக இருக்கீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டை இந்த வண்டி கண்டிப்பாக தருங்க. அதே மாதிரி ரியர்லேயும் வந்து எந்த சேஞ்சுமே இல்லை. பூத் ஸ்பேஸ் படி நம்ம பேசணுன்னா, ஏன்னா நீங்கள் சீட்டை மடக்கலை அப்படிங்கும்போது ரொம்ப பேசிக்கான பேக்ஸ் மட்டும் தான் வச்சுக்க முடியும். பெருசாக ஒன்றும் இந்த வண்டியில் வச்சுக்க முடியாது. அது ஒரு வீக் பாயிண்ட். அதனால தான் வந்து 5-door தார் வருது. அதை பற்றி நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் ஒன்று பேசுவோம். ஸோ இந்த வண்டி பர்ஃபார்மன்ஸ் தான் பெரிய ஹைலைட்டு. ஏன்னா டீசல் என்ஜினில் இந்த வண்டி ஆஃபர் பண்ணல. அதாவது ஆல்ரெடி இருக்கிற 2.2 லிட்டர் எம்ஹாக் டர்போ டீசல் என்ஜினில்
அது இல்லாமல் ஆல்ரெடி இருக்கிற 2 லிட்டர் எம்ஸ்டாலியன் டிஜிடிஐ பெட்ரோல் இன்ஜின் இருக்கு இல்லையா, அந்த டர்போசார்ஜ் பெட்ரோல் இன்ஜினில் இந்த வண்டி ஆஃபர் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஒரு புது 1.5 லிட்டர் D117 சொல்லுவோம், சிஆர்டி என்ஜின், இது டர்போ சார்ஜ் தான், இது வந்து டீசல் இன்ஜின். ஸோ இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 117 PS மேக்ஸிமம் பாரும், 300 Nm ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த இன்ஜினை ஒரு 6-speed மேனுவலில் மட்டும்தான் ஆஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி பெட்ரோல் இன்ஜினை ஒரு 6-speed ஆட்டோமேட்டிக் தான். ஸோ பெட்ரோல் 2 லிட்டர் இன்ஜினில் மேனுவல் ஆஃபர் பண்ணல இந்த ரிவீல் டிரைவ் வேரியண்ட்டில். நிறைய பேருக்கு அது கண்டிப்பாக டிசப்பாயிண்டிங்காக இருக்கும். 4-wheel drive வேரியண்ட்க்கும் 2-wheel drive வேரியண்ட்க்கும் அந்த சேம் பெட்ரோல் இன்ஜினை யூஸ் பண்ணும்போது, அந்த 2 லிட்டர் இன்ஜின் யூஸ் பண்ணும்போது பெர்ஃபார்மன்ஸில் பெருசாக டிஃப்ரென்ஸ்மே இல்லைங்க. ஆனால் 4-wheel drive வேரியண்ட் அந்த 4-wheel drive சிஸ்டம் வந்து ரிமூவ் பண்ணதுனால ஆப்வியஸ்லி வண்டியில் வந்து இந்த 2-wheel drive வேரியண்ட்டில் ஓவரால் கர்வ் வெயிட் வந்து கம்மியாக இருக்குது. கர்வ் வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் குவிக்கராக உங்களுக்கு ஃபீல் ஆகும் இந்த ரெடியூஸ் வெயிட்னால. இந்த பர்டிகுலர் 6-speed டாக் அண்ட் மோட்டர் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா ஷிஃப்டிங் வந்து ஸ்மூத்தாக இருக்குது, ஆனால் கண்டிப்பாக கொஞ்சம் இமீடியட்டாக இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிவாக இருந்துச்சுன்னா வந்து பெட்டராக இருக்கும். ஸோ பெட்டர் வந்து நீங்கள் ஆட்டோ மோட்லேயே போட்டோ ஓட்டலாம். ஸோ அப்படி இருக்கும்போதே வந்து இன்னும் கொஞ்சம் இந்த ரெஸ்பான்சிவ்னஸ் வந்து நீங்கள் நல்லா த்ராட்டில் ஃப்ளோர் பண்ணுறீங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன்ஸில் வந்து இன்னும் பெட்டராக இருக்கலாம்னு நீங்கள் நினைப்பீங்க. அதே மாதிரி புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்க ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டம் வந்து இன்னும் சரியாக அவங்க கேலிப்ரேட் பண்ணலங்க. இன்னும் அவங்க கேலிப்ரேட் பண்ணணும் கண்டிப்பாக, இந்த ஃபியூச்சர் ஐட்ரேஷன்ஸில் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ பேசிக்கலி வந்து அதை நீங்கள் எப்போவுமே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த ஆட்டோமேட்டிக் வந்து பெட்ரோல் 2 லிட்டர் ஆட்டோமேட்டிக் வந்து பெருசாக மைலேஜும் தராது. நீங்கள் அதை ஆன் பண்ணும்போதும் அந்த சிஸ்டம் வந்து கொஞ்சம் லாகியாக இருக்குது. ஸோ பேசிக்கலி ஒரு 8-9 km per liter தான் வந்து இந்த பர்டிகுலர் வேரியண்ட் வந்து உங்களுக்கு தரும் இந்த பெட்ரோல் 80. ஸோ புது இன்ஜினுக்கு வருவோம். புது டீசல் வந்து ஆல்ரெடி இருக்கிற 2.2 லிட்டர் பெரிய டீசல் இன்ஜின் கூட கம்பேர் பண்ணும்போது டிராஃபிக்கில் வந்து ஓட்டுறதுக்கு உங்களுக்கு பெருசாக எந்த டிஃப்ரென்ஸ் மிஸ்ஸுமே இல்லைங்க. ஸோ திஸ் இஸ் குட் ஆக்சுவலி. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டார்க்கியான மோட்டரும் கூட. நம்ம யோசித்து பார்த்தோம்னா பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு 55% ஆஃப் டார்க் வந்து 1000 RPM வருது அப்படின்னு சொல்லிட்டு மஹிந்திரா கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது வருதுன்ட்டு உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகும். ஆனால் பவர் டெலிவரி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஸ்மூதாக இல்லை, கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக இருக்குது, அதாவது ரொம்ப ரெஸ்பான்சிவாக இல்லை, புரியுதா? ஸோ அது ஸ்மூதாக இல்லாததுனால ஏன் ஸ்மூத்தாக இல்லைன்னு நான் சொல்கிறேன், பிகாஸ் ஃபியூலிங் வந்து அவ்வளோ ப்ரிசைஸாக வந்து கொடுத்தாங்கன்னா மைலேஜ் கம்மியாகும். அதனால் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஸ்மூதாக இல்லை. நீங்கள் த்ராட்டில் கொடுக்குறீங்கன்னா ஆக்சலரேட்டர் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு கொஞ்சம் லேக் ஆனதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு அந்த பவர் டெலிவரி வந்து கிடைக்கிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஆனால் இந்த இன்ஜினில் நீங்கள் 80 to 100 ஆர் ஈவன் 110 வரைக்குமே வந்து ரொம்ப நல்லா க்ரூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டீசல் இன்ஜின் கூட கம்பேர் பண்ணும்போது 2.2 லிட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த 1.5 வந்து NVH லெவல்ஸும் வந்து ரொம்ப நல்லா கண்டெயின்ட், அதாவது நாய்ஸ் வைப்ரேஷன்ஸ் அண்ட் ஹாஸ்னர்ஸ் NVH-னா. ஸோ நீங்கள் வண்டியில் உள்ள கேபினில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஏரோட ஃபீல், அந்த காற்றோட அந்த சத்தம்லாம் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆல்சோ நல்ல சீலிங்கும் பண்ணியிருக்காங்க இன்ஜினை. ஸோ உங்களுக்கு இன்டர்னலியும் வந்து உங்களுக்கு இப்போ சத்தம் இருக்காது. ஸோ ரொம்ப நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் ரிஃபைன்மெண்ட்டும் வந்து 2.2 லிட்டர் வண்டி கூட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸும் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவேன். ஆனால் ஷிஃப்டர் இருக்கு இல்லையா, இந்த 6-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட ஷிஃப்டர் வந்து த்ரோ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அதாவது கொஞ்சம் நீங்கள் ரொம்ப ஹார்ட் டவுன் ஷிஃப்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து த்ரோ உங்கள் கை உங்கள் நக்கல்ஸ் வந்து உங்கள் முழி வந்து முன்னாடி படுற மாதிரி இருக்கும். ஸோ நக்கல்ஸ் வந்து முன்னாடி முட்டுற மாதிரி இருக்கும், லைட்டு டேஷ்போர்ட் கூட முட்டுற மாதிரி இருக்கும் நாங்கள் ஃபீல் பண்ணோம். இதெல்லாம் போக கிளச் வந்து ரொம்ப ஈஸியான கிளச் தான். பட் இன்னும் கொஞ்சம் அந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருந்துச்சுன்னா வந்து கால் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பிகாஸ் இந்த வண்டியில் டெட் பேடலும் கிடையாது. ஸோ பட் கிளச்சோட மூமெண்ட்லாம் வந்து ரொம்ப ஈஸியான கிளச் தான். சஸ்பென்ஷன் செட்டப் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சாஃப்டர் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட் சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு ரெகுலராக ரோட்ஸில் வந்து ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும், டார்மாக்கில் எந்த குண்டும் குழி இல்லைனா. ஆனால் ரோட்ஸ் வந்து மோசமாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த பவுன்சி ஃபீல் வந்து உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்டெபிலிட்டியும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க 4-wheel drive வேரியன்ட் கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ வெயிட் கம்மியானதுனால இந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஸ்டெபிலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரோட்ஸ் வந்து மோசமாக இருக்குது அப்படிங்கும்போது மேலேயும் கீழேயும் வந்து அந்த வெர்டிக்கல் மூமெண்ட்ஸ் வந்து உங்களால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் இந்த வண்டியில். கார்னரிங்க்கு வந்து ஒரு எடுப்பான விஷயம் எதுனா இந்த வண்டியில் ஒயிட் ட்ராக் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ராக் அதிகமாக இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி தாரில் வந்து ஒயிட் ட்ராக் தான். ஸோ அந்த ட்ராக் அதிகமாக இருக்கிறதுனால கார்னரிங் வந்து பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு, ஸ்டெபிலிட்டியும் வந்து நல்லாயிருக்கு. பட் ஸ்டில் உங்களுக்கு அந்த பாடி ரோல் இருக்கு இல்லையா, பாடி ரோல் வந்து ஆப்வியஸ்லி இந்த வண்டியில் ஒரு ஹெவியான ஒரு லேர் ஃப்ரம் சாசியை பேஸ் பண்ண ஒரு எஸ்யூவினால் உங்களால் பாடி ரோல் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸ்டீரிங் வீல் வந்து கண்டிப்பாக லைட்டான ஸ்டீரிங் வீல், நீங்கள் வந்து ஸ்பீட்ஸ் கிளைமாக ஸ்டீரிங் வீல் வெய் ஆகுது, ரொம்ப ஹெவியாகலாம் வெய் ஆகலை. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் லேர் ஃப்ரம் சாசி இருக்கிறதுனால
டயர்ஸ் வந்து நல்ல லார்ஜ் செக்ஷன் டயர்ஸ் இருக்கிறதுனால, கிரவுண்ட் கிளியரன்ஸும் வந்து 226 mm இருக்கிறதுனால உங்களால் ரெகுலரான ஆஃப் ரோட்ஸும் வந்து இந்த ரீவீல் டிரைவ் யூனிட்ல ஈஸியாக பண்ண முடியும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் அஸ் 90-95% ஆஃப் அஸ் ஓட ஆஃப் ரோட் தேவைகளை வந்து இந்த வண்டி பூர்த்தி செய்யும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரொம்ப நீங்கள் வந்து ரொம்ப ஹார்ட் கோர் ஆஃப் ரோடிங் போகிறீங்கன்னா மட்டும்தான் வந்து இந்த வண்டி செட் ஆகுது. ஆரல்ஸ் வந்து எல்லாருக்குமே தார் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி செட் ஆகும். மெயினாக வந்து நம்ம ஒரு ரோட்ஸ்லாம் ஈஸியாக செட் ஆகும். பட் அதான் பாருங்களேன், ரெகுலர் டார்மாக்கில் வந்து ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் குண்டு குழிமா இருக்குன்னா அந்த பவுன்சி ஃபீல்லாம் வந்து நல்லாவே ஈஸியாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இதெல்லாம் போக இந்த வண்டியில் இன்னொரு புது விஷயம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லாக்கிங் டிஃபரன்ஷியல் வந்து எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் பேஸ் பண்ணப்பட்டது. அதாவது எலக்ட்ரானிக் லாக்கிங் டிஃபரன்ஷியல் மெக்கானிக்கலில். ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு நிறையா ப்ளஸஸும் இருக்குது. சரி, இப்போ நம்ம கடைசியாக இந்த வண்டியோட நெகட்டிவ்ஸ் வருவோம். ஸோ நெகட்டிவ்ஸ் நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த வண்டி ஒரு ஆவரேஜான ரெகுலர் கஸ்டமர் டார்கெட் பண்ணுறதுனால இந்த ரிவீல் வேரியண்ட் இவங்க வந்து டிரைவ் மோட்ஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ இன்னும் பெட்டரான ஃபியூல் எக்கானமி கிடைக்கிறதுக்காக ஃபியூச்சர்ஸ் லிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். என்ன பொறுத்தளவுக்கு டிரைவர் ஆம் ரெஸ்ட், அப்புறம் வந்து யூஎஸ்பிசி போர்ட் கொடுத்துருக்கலாம், வயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி, இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான ஃபீச்சர்ஸ் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் மிட்சைஸ் எஸ்யூவி போகிற கஸ்டமர்ஸ்க்கு வந்து இந்த வண்டி ரொம்பவே செட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன். ஸோ ப்ரைஸஸ்க்கு வருவோம். ப்ரைஸ் தான் வந்து இந்த வண்டியோட பெரிய ப்ளஸ்ஸு. ஏன்னா பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 999,000 ரூபாய் ரெயில்வே டிரைவ் டீசல் ஏஎக்ஸ் 1.5. இதுவே வந்து ரெயில்வே டிரைவ் டீசல் எல்எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 100,000 ரூபாய் அதிகம். ஸோ இப்படி நம்ம கம்பேர் பண்ணாலே வந்து இந்த வேரியன்ஸோட 2.2 டீசல் வேரியன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அது கூட கம்பேர் பண்ணும்போது இந்த வேரியன்ஸ் வந்து 400,000 ரூபாய் ப்ரைஸஸ் அதிகங்க. ஐ மீன் கம்மி, 400,000 ரூபாய் ப்ரைஸஸ் கம்மியாக இருக்கிறது வந்து நிறைய பேர்த்துக்கு ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும். இதுவே வந்து அந்த பெட்ரோல் இன்ஜின் இருக்குல்ல. ஸோ பெட்ரோல் இன்ஜினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13,49,000 ரூபாய். இதுவும் வந்து நீங்கள் கம்பேரபிள் 4x4 வேரியன்ட் கூட கம்பேர் பண்ணும்போது 230,000 ரூபாய் கம்மி. ஸோ ப்ரைஸஸ் படி நீங்கள் பட்ஜெட் ஸ்ட்ராப்டாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் ஃபோர் வீல் டிரைவ் வேரியன்ட் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் டூ வீல் டிரைவுக்கு போகலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இஸ் நிறைய காம்ப்ரமைசஸ் இருந்தாலும் இந்த வண்டி நிறைய பேருக்கு அப்பீலிங்காக இருக்கும், அதாவது நிறைய பேர்த்தோட தேவைக்கு. ஆனால் மிட்சைஸ் எஸ்யூவி போகிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வண்டி நீங்கள் போகக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் இப்போ ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணேன் அந்த மிட்சைஸ் எஸ்யூவிஸ். ஏன்னா அது எல்லாமே வந்து இந்த வண்டியை விட ஓட்டுறதுக்கு நைஸாக இருக்கும். எவ்ரிடே சுச்சுவேஷன்ஸில் எவ்ரிடே கம்யூட்டிங்க்கு வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஆல்சோ பெட்டராக கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்டீரியர் ஸ்பேஸும் பெட்டராக இருக்கும். பூட் ஸ்பேஸும் வந்து அந்த வண்டிஸ்லாம் மோர் தென் 400 லிட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் எல்லாம் அந்த வண்டிக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டில் ஒரு 5-seater மிட்சைஸ் எஸ்யூவி தான் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் போகும்போது இந்த ரிவீல் டிரைவர் நீங்கள் பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவசியம் இல்லை. ஆனால் இந்த வண்டி இருக்கிற காம்ப்ரமைஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் ஸ்டில் வாண்ட் தார் எனக்கு வந்து ப்ரைஸஸ் வந்து கம்மியாக இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது கண்டிப்பாக இந்த வண்டிக்கு போகலாம். ஏன்னா வந்து இந்த வண்டியும் நல்ல ஒரு கேப்பபிளான ஆஃப் ரோடர் தான், சரிங்களா. ஸோ ஐ ஹோப் உங்கள் ஆன்சர்ஸ் வந்து நான் உங்கள் கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணிப்பேன் நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. கண்டென்ட் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all again. Take care.